தூத்துக்குடி விவசாய நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் சம்படி அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கேங்க. அந்த கிராமம் வந்து நம்ம பழையகாலேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு. தூத்துக்குடியில் ரொம்ப பிரபலமான ஊருங்க. ஆடு மாடு வளர்க்குறதுக்கு தோதான இடம். அங்கே பெருமாள் ஒரு அண்ணாச்சி நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவங்க தகுந்த முறையில் பழையாடு போட்டு வளர்த்துட்டு வராங்க. நல்லா சத்தான ஆகாரங்கள்லாம் கொடுத்து நல்லா உருப்படிகள்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. வாங்க அண்ணாச்சி போய் பார்க்கலாம். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி உங்கள் பேர்? பெருமாள். பெருமாள் எந்த ஊர் அண்ணாச்சி? இது தூத்துக்குடி மாவட்டம் சிறைவண்டம் தாலுகா ஆறுமங்கல வட்டாரம். சரி. இடையாடு பஞ்சாயத்து சம்படி ஊர். சம்படி ஊர். எத்தனை ஆடுகள் அண்ணாச்சி இருக்கு நம்மகிட்ட? நம்மகிட்ட ஒரு 22 உருப்படி இருக்கு. 22 என்ன வகையான ஆடுகள்? எல்லாம் பல்லவகை ஆடு தான். பல்லையாடு. பல்லையாடு இது நாட்டாடு வர்க்கம் தான்? ஆமாம், நாட்டாடு தான். நாட்டாடு வர்க்கம். ஒரு 20 உருப்படி இருக்குது. எத்தனை பொட்டாடு இருக்கும், எத்தனை கிடாக்கள் இருக்கும்? பொட்டாடு ஒரு 8 உருப்படி. சரி. கிடா கொஞ்சம் கிடக்கு, கிடா 7 உருப்படி வாடு. சரி 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 அண்ணாச்சி. இப்போ பொட்டாடுன்னு கணக்கு பண்ணும் போது ஒவ்வொன்று என்னென்ன வயசு இருக்கும் அண்ணாச்சி? இதுதான் பெரிய ஆடுலாம் ஒரு 4 வருஷம் இருக்கும். இதெல்லாம் 4 வருஷம் இருக்கும். கொஞ்சம் எழுப்பிடுங்க லைட்டாக. 4 வருஷம். 3 குட்டி ஆடு. சரி. 3 குட்டி ஆடு. இதோட பிள்ளைகள் எதுவும் பக்கத்தில் இருக்கா? இந்த இருக்குல்ல, இது ரெண்டு இப்போ எடுக்க. இந்த இது ஒன்று. சரி. அந்த ரெண்டு இதெல்லாம் இருக்குண்ணே. அது கிடா குட்டி தானா? அந்த கருப்பு வெள்ளை இது கிடா குட்டி. கிடா குட்டி எத்தனை மாதம் குட்டி அண்ணாச்சி? இது ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதம் இருக்கும். 8 மாதம் இருக்கும். என்ன இடம் இருக்கும் அது? இடம் ஒரு 7-8 கிலோ சேரணும். 7-8 கிலோ இருக்கும். 8 கிலோ இருக்கும். இது மழை தண்ணினால கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் வச்சிடலாமா? கொஞ்சம். இது காய் அடிச்சாச்சா? காய் அடிச்சாச்சு. காய் அடிச்சாச்சு. எத்தனை மாதத்தில் காய் அடிச்சிய? ஒரு 3 மாதத்தில் காய் அடிச்சிடலாம். காய் அடிச்சு. காய் அடிக்கும்போது என்ன இடம் இருக்கும் குட்டி? காய் அடிக்கும்போது 4 கிலோ. 4 கிலோ ரேஞ்சில் இருக்கும். இப்போ 8-10 கிலோ இருக்கும். சரி சரி. டக்கு டக்குன்னு இடம் கூடுவோம்னே? கூடும். காயடிக்கு காயடி இடம் கூடும். நீங்களே அடிச்சிருவீங்களா ஆஸ்பத்திரி கொண்டு போய் அடிப்பீங்க? நாங்களே அடிச்சிடுவோம். நீங்களே அடிச்சு விட்ருவீங்க. சரி அண்ணாச்சி. இந்த பச்சை குட்டிலாம் அடிக்கல, இதோட தாய் தானா? தாய் தான். ரெண்டு தாய். அதுதான் தாயினா. இது தாய்க்கு என்ன வயசு இருக்கும்? தாய்க்கு 3 வயசு ஆச்சு. அது 3 வயசாகிட்டு. இது எத்தனை ஈத்தின் இருக்கு? 3 மூணாவது ஈத்தின் இருக்கு. சரி சரி. குட்டி இப்போ ஈனி எத்தனை நாள் இருக்கும்? 1 மாதம் குட்டியாக இருக்குமா? 1 மாதம் இருக்கும். 1 மாதம் இருக்கும். 1 மாதத்துக்குள்ளே இருக்கும். சரி சரி. ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டியா? ஆமாம். ரெண்டுமே கிடா குட்டி தான். சரி சரி சரி. 1 மாதம் குட்டிக்கும் போது என்ன இடம் இருக்கு அண்ணாச்சி? அதுக்கு 1 மாதங்கும்போது என்ன? 3 கிலோ இருக்கும். 3 கிலோ இருக்கும். இப்போ குட்டி பிறந்த குட்டிலாம் நீங்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்களா இதுக்கு முதல்ல? எதுவுமே கொடுக்கல. எல்லாமே ஆட்டுப்பாடு தான். எல்லாமே ஆட்டுப்பாடு தான். அது பிறந்த குட்டி எதுவும் விற்றுதில்லை? இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்ததில்லை. இப்போ என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? இப்போ ரேட் வந்து மழை தண்ணி நேரத்தில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போய்கிட்டு இருக்கு. சரி சரி. ஏன்னா கொடியாடு சந்தை சந்தை நிலவரப்படி பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு. கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குண்ணே. சந்தை பிறந்தால் கொஞ்சம் விலைவாசி இருக்கும். சரி சரி. தையில் பிறந்தால் விலைவாசிகள் இருக்கும். நீங்கள் குட்டி கழிக்கணும்னா வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்களா இல்லை சந்தைக்கு போவாங்க? சந்தைக்கு கொண்டு போவாங்க. வீட்டு யாரையும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டான ரேட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்களோ ரொம்ப கம்மி பண்ணி வாங்கிடுவாங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டான ரேட்டு கொடுப்போம், அவங்களும் கரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி 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 சரி. இப்போ அந்த கருப்பு கலர் ஆடு பார்ப்போமா? அது வயசு என்ன இருக்குண்ணாச்சி? கொஞ்சம் எத்தனை மாதம் குட்டி என்னாச்சு? அதாவது 8 மாதம் கூட. 8 மாதம் கூட இல்லை. ஆடு ஒரு 10-12 கிலோ நெருக்கி இருக்குமா? 10 கிலோ இருக்கும். 10 கிலோ இருக்கும்ண்ணே. சரி. அது கடை தானே பெரிய கடை? ஆட்டுக்கு வச்சிருக்கீங்களோ? கோயிலுக்கு. கோயிலுக்கு விட்டுருக்கீங்க. கொஞ்சம் எழுப்பி கொடுங்க பாப்போம். என்ன வயசு இருக்கும்? 1 வயசு தாண்டி இருக்குமா? 1.5 வயசு. 1.5 வயசாகுது. சரி சரி. என்ன இடம் இருக்கும்? ஒரு 15 கிலோ இருக்குமா? 15 கிலோ இருக்கும். 15 கிலோ இருக்கும். சரி. அந்த மாதிரி கடை ஒன்று பிடிக்கணும், என்ன ரேட்டு சொல்லுவீங்க நீங்கள் உங்கள்கிட்ட பிடிக்கணும்னா? இப்போ வந்து 13 ரேட்டு போகும். 13 ரூபா ரேட்டு போகும். 13 கிலோ. 13 ரேட்டு தான். இந்த செவலை படுத்து கிடக்கல, இது கடை குட்டியா பொட்டை குட்டியா? பொம்மரி. பொம்மரி குட்டி. எத்தனை மாதம் குட்டி? இது அதே ஒன்று தான். எல்லாம் 7-8 மாதம் கணக்கு தான். சரி அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி. இப்போ நம்மகிட்ட நோய் வாய்ப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நோய்கள்லாம் வருது அண்ணாச்சி ஆடுகளுக்கு? நோய் இப்போ இந்த நோய் மழை காலத்து வாய்ப்புன்னு மட்டும் வரும், வேறு எதுவும் வரது வாய்ப்பு இல்லை. சரி சரி சரி. வாய்ப்புன்னு மட்டும் வரும். என்ன மருந்துகள் கொடுக்குறீங்க? அது மெடிக்கல் பக்கத்தில். மெடிக்கலில் சொல்லி வாங்கிடுவீங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டர்கள் யாரும் வராங்களா? பக்கத்தில் இருக்குது. எந்த ஊர்? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். 3 கிலோ. சேவத்தியாரத்தில் இருக்குது. சரி சரி. வந்து பார்ப்பாங்களா நீங்கள் போவீங்களா? இல்லை அவங்க ஒவ்வொரு வந்தால் நாங்கள் போக சீசி போடுவாங்க. சரி சரி. எல்லாமே ஃப்ரீ தான். சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி வந்து என்ன ஆடுது? பல்லையாடா? நாட்டு வர்க்கம் தான்.
நாட்டு வர்க்கம் பல்லையாடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போட்டு வளர்க்காப்புல. இது கொடியாடு மாதிரியே கறி எப்படி என்னாச்சிருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா இல்லைன்னா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி சரி, விருப்பப்பட்டு நல்லா வாங்கி சாப்பிட்றாங்களா? ஆமாம், வெளியே கறி கடைகள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறது தான் சேல்ஸ் ஆகுது. சரி சரி சரி, இப்போ நாட்டாடு சொல்கிறாங்க, வெள்ளாடு சொல்கிறாங்க, இது பல்லையாடுன்னு சொல்லும்போது எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து இப்படி நிற்கிற தான் பார்க்குறதா முடியாது. சரி 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 சரி, இந்த குட்டி இப்போ பால் குடி குட்டி தானே இல்லையா? பால் குடி குட்டி எத்தனை மாதம் குட்டி எனக்கு? இதான் ஒரு மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஒரே மாதம் தானே? சரி 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 சரி, ஆடுகளுக்கு வந்து பால் எல்லாமே தாங்குது, பிடிக்கி என்ன? நண்பர்களே, அண்ணாச்சி வந்து ரொம்ப ஆர்வத்தோடு ஆடுகள் மேய்ச்சல் முறையில் போட்டு வளர்த்துட்டு வராங்க. எத்தனை மணிக்கு அண்ணாச்சி மேய்ச்சல் கொண்டு போவீங்க? 11 மணி 12 மணி கொண்டு போவாங்க. காலையில் போயிட்டு ரிட்டர்ன் ஒரு 6 மணி ஆகும். 6 மணிக்கு வந்துடுவீங்க. கையாற அந்த மாதிரி எதுவும் வைக்கிறது இல்லை? அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை, காட்டு மேய்ச்சல் தான். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? இல்லை, ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே இங்கனக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சு வந்துடுவீங்க. சரி சரி சரி, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி போகலை? எப்போவும் போவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆடு கரெக்டாக 1 மணிக்கு அவுத்தோம். 1 மணிக்கு மத்தியானம் போல் கூட்டிட்டு வந்துருவீங்க? சரி சரி சரி, காலையில் விட்டாச்சு மழை நேரத்தில் மேயாது. சரி, இப்போ ஆடுகள் எதுவும் கொடுக்குற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை இல்லை, கொடுக்குற மாதிரி ஒன்றும் எதுவும் கிடையாது. உங்கள் 3 குட்டி கொடுக்கணுருக்கு, அது தை மாதத்தோடு கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கு. உங்கள் ஃபோன் நம்பர் தந்தீங்கன்னா கீழே போட்டு விட்றலாம். சரியா, கீழே போட்டு விட்றோம். ஆளுக்கு யாரும் கால் பண்ணாங்கன்னா தை மாதத்தை நெருக்கி குறால் கொடுக்கணும் இல்லை கெடா குடிகள் கொடுக்கணும் அப்படின்னாலும் பார்த்து நீங்கள் பார்த்து கூட ஒன்று கிடக்கு காட்டுங்க பார்ப்போம். ஆமாம், அப்போ தான் காமிச்சிக்கல. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? சரி சரி, நாட்டு கடை தான், சுத்தமான நாடு. சரி சரி சரி, 8 மாதம் ஆகுதுண்ணே. சரி 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 சரிண்ணா, சரி வேணுங்கிறவங்க கால் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர் கீழே போட்டு விட்ருக்கோம். சரியா, நீங்கள் பார்த்து கொடுங்க. அண்ணாச்சிட்ட வந்து ஒரிஜினல் நாடு, பல்லையாடுகள் இருக்குங்க, கெடாக்கள் வந்து சேல்ஸுக்கு இருக்குன்னு சொல்கிறாப்புல. வேணுங்கிறவங்க அண்ணாச்சியோட நம்பரை கீழே போட்டுவிட்ருக்கோம், கால் பண்ணி அண்ணனோட நம்பரை எடுத்துக்கலாம். சரிங்களா, உங்கள் டவுட்டுகள் எதுனாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தூத்துக்குடி விவசாய நண்பன் உங்கள் மாரியப்பன், நன்றி, வணக்கம்.